அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஆண் பெண் சேர்க்கையை ஏற்படுத்தும் இரகசிய மந்திரம். ஆண் பெண் சேர்க்கை என்பது ஆணிடம் பெண்ணுக்கும் பெண்ணிடம் ஆணுக்கும் அளவற்ற மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மந்திரம்தான். அது அவரவர் விருப்பப்படி நியாய தர்மத்தோடு பாவ புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம். மிக பழமையான மறைக்கப்பட்ட மந்திரங்கள் என்று இந்த மந்திரத்தை சொல்வதுண்டு. அக்காலங்களில் திருமணத்திற்கு விரும்பாத பெண்களையும் ஆண்களையும் இந்த மந்திரத்தை கூறி ஜபித்து சேர்த்து வைத்ததாக குறிப்புகளில் உள்ளன. இது மந்திர சாஸ்திர குறிப்புகளிலும் காணப்படுகிறது. மறைக்கப்பட்ட மந்திரங்களில் இதுவும் ஒன்று. இந்த மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை பூஜை வேளையில் கிழக்கு முகமாக அமர்ந்து நெய் தீபம் ஏற்றி ருத்ராட்ச மாலை கொண்டே ஜபம் செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தை ஜபம் செய்தால் மட்டுமே போதுமானது. வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கணவன் மனைவி சேர்க்கை ஆகியவற்றிற்கு பயன்படுத்தலாம். வசியமை உங்களிடம் இருந்தால் அதை பூஜையில் வைத்து ஜபம் செய்யலாம். இதன் சக்தி வசியமைக்குள் ஊடுருவி விடும். பிறகு காரியம் எளிதாகிவிடும். விருப்பம் இல்லாதவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டாம். எப்பேற்பட்ட கட்டுக்கடங்காத காட்டு குதிரையையும் அடக்கிவிடும் இந்த மந்திரம். இறைவன் அருளாசியும் சித்தர்களின் அருளாசியும் இருந்தால் மட்டுமே இந்த மந்திரத்தை பெற முடியும். இந்த மந்திரத்தை ஜபம் செய்து முடித்த பின்னர் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை சூசகமாக பதிவிடுங்கள். மறைக்கப்பட்ட மந்திரங்களில் இதுவும் ஒன்று என்பதால் இதை நீங்கள் ஆத்மார்த்தமாக நியமம் நிஷ்டையோடு பூஜை வேளையில் ஜபம் செய்து முடித்து விடுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் 9000 முறை ஜபம் செய்ய வேண்டியிருக்கும். அப்பொழுதுதான் இந்த மந்திரம் சித்தியாகும். ஆகையால் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி உங்களால் முடிந்த அளவுக்கு ஜபம் செய்து முடியுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் தினம்தோறும் 108 வீதம் ஜபம் செய்து வந்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு சீக்கிரமாகவே சித்தியாகிவிடும். இப்பொழுது மந்திரத்தை காணலாம். ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வ சௌபாக்கியம் தேகி. பெயர் போட வேண்டும். நீங்கள் யாரை வசியம் செய்ய நினைக்கிறீர்களோ அவர்களின் பெயர் மற்றும் அவரின் முகத்தை நீங்கள் நெற்றி போட்டில் வரவழைத்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். மம வசம் குரு குரு ஸ்வாஹா. இப்படியாக இந்த மந்திரத்தை 9000 முறை ஜபித்து முடிக்க வேண்டும். இப்படி ஜபித்து முடித்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிவிடும். நண்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஆண் பெண் காமசுகத்தை தூண்டும் உடல் வசிய மந்திரம். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், அது என்ன உடல் வசிய மந்திரம் அப்படின்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக கணவன் மனைவி இல்லை, ஒற்றுமை இல்லை, தாம்பத்திய உறவில் சுகம் இல்லை என்றால் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் தாம்பத்திய உறவு பலப்படும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இந்த மந்திரம் முக்கியமாக கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு இல்லாமல் மனக்கசப்புகள், வேற்றுமைகள், ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இல்லாமல் பேசாமல் இருப்பது போன்றவற்றிற்கு இந்த மந்திரம் மிகவும் பயன்படும். பிரிந்த கணவனை தன்னிடம் வரவழைப்பதும் அல்லது பிரிந்து சென்ற மனைவியை தன்னிடம் வரவழைக்கும் ஒரு சக்தியும் பெற்றது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாகும். அதாவது வசீகரத்தன்மையும் வசீகர தோற்றமும்
பேச்சில் ஒரு வசியத்தன்மையும் உண்டாக்கும் மந்திரம் இது. இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் ஜபம் செய்யலாம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். காதலனை விட்டு பிரிந்த காதலி அல்லது காதலியை விட்டு பிரிந்த காதலனை வரவழைக்கும் மந்திரம். அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். குறிப்பாக இந்த மந்திரம் அதிகமாக பயன்படுத்துபவர்கள் கணவன் மனைவியாகத்தான் இருக்கிறார்கள். இது மற்றவர்கள் மீது பயன்படுத்த உபயோகிக்கலாம், ஆனால் நல்ல எண்ணங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். தீய எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு பயன்படுத்தினால் இந்த மந்திரம் பலிதம் தராது. இது சக்தி வாய்ந்த ஒரு உடல் வசிய மந்திரம். மற்றவர்களை நம் பக்கம் ஈர்த்து நம் ஆசைக்கு இணங்க வைக்கும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த உடல் வசிய மந்திரம் இது. இது பெரும்பாலும் கணவன் மனைவிகள் இடையே உள்ள ஒற்றுமையை வலுவாக்கும், தாம்பத்திய உறவை வலுவாக்கும் ஒரு மந்திரம் இது. மறைக்கப்பட்ட மந்திரங்களில் மறைந்த மந்திரங்களில் இந்த மந்திரமும் ஒன்று என்று கூறப்படுகிறது. இது மிகவும் ரகசியம் காக்கப்பட்ட ஒரு மந்திரம். அவ்வளவு எளிதாக குருமார்கள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்ய மாட்டார்கள். இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு என்று ஒரு நேரத்தை வகுத்திருக்கிறார்கள். அதாவது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை இரவு வேளையில், அதாவது 9 மணிக்கு மேல் தனிமையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய தொடங்க வேண்டும். இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ருத்ராச மாலை கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். பூஜை அறையில் அமர்ந்து ஜபம் செய்வதை தவிர்க்க வேண்டும். தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய துவங்குங்கள். இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய துவங்குவதற்கு முன் நீங்கள் வசியம் செய்ய விரும்பும் நபர், அதாவது உங்களுக்கு வசியமாக வேண்டும் என்று விரும்பும் நபருடைய பெயரை முதலில் குறிப்பிட்டு பிறகு இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். மொத்தம் 27 முறை ஜபம் செய்தால் போதுமானது. அவர்களுடைய முகத்தையும் அவருடைய உடலையும் முழுவதுமாக நினைத்து கொண்டே இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். 27 முறை என்று 7 நாட்கள் ஜபம் செய்ய துவங்குங்கள். புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை துவங்கலாம். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரு நாளைக்கு 27 முறை என்று 7 நாட்கள் ஜபம் செய்தால் போதுமானது. அந்த 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் கிடைத்துவிடும். அடுத்தவருடைய மனதை நம் பக்கம் வசமாக்கும் ஒரு மந்திரமாக இது இருந்தாலும் நம் மீது ஆசையையும் ஆசை எண்ணங்களை தூண்டச் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரத்தை தயவு செய்து தவறான வழியில் பயன்படுத்த வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் அந்யோன்யமாக வாழ்வதற்காகவும் காதலன் காதலிகள் ஒன்று சேர்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு மந்திரம் என்று கூறப்படுகிறது. ஆகையால் நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஜபம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். உங்கள் மீது மற்றவர்களுக்கு காம ஆசைகளையும் காம உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய ஒரு மந்திரம் இது. இப்பொழுது அந்த மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். நாம் வசியம் செய்ய நினைக்கும் நபரின் சரீரத்தையும் அவர்களுடைய மனதையும் நம்மிடம் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம். முதலில் பெயரை குறிப்பிட்டு கொள்ளுங்கள். பெயரை சொல்ல வேண்டும். பிறகு சரீர வசியம் மனோகாம்னா சித்தம் ஸ்வஹா. பெயர் சரீர வசியம் மனோகாம்னா சித்தம் ஸ்வஹா. இந்த மந்திரத்தை 27 முறை 7 நாட்கள் ஜபம் செய்யுங்கள். அதற்கு மேலும் ஜபம் செய்யலாம். பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்ப ஒற்றுமை நிலவும். நண்பர்களே, இந்த பதிவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பனை ஓலை மூலம் வசியம் செய்வது எப்படி? இது ஒரு எளிமையான முறை. இப்போல்லாம் பனை ஓலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஏன்னா வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இந்த நுங்கு விற்கிறவங்க கிட்டலாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த மாதிரி இலைகளை நாம் பயன்படுத்தாமல் பனை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த ஒரு பனை இலையை நம்ம இந்த முறைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா பச்சை பசல்னு இருக்கிற ஒரு பனை ஓலையை எடுக்கணும். நீங்கள் எடுத்துட்டு ரெண்டு இலைக்கு நடுவில் ஒரு காம்பு மாதிரி போகும். அதை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு மெரும் ஓலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த காம்பை வச்சு தான் நாம் இதில்
மந்திரமே பண ஓலையிலேயே மந்திரமே எழுத போகிறோம். இதற்கு உகந்த நாள் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை புதன்கிழமை கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வசியம் செய்வது எப்படி, பனை ஓலை மூலம் வசியம் செய்வது எப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாங்கள் குறிப்பிடுறோம். அந்த இலையை வந்து நீங்கள் அழகாக ஸ்கொயராக கொஞ்சம் நீளமாக, அந்த காலத்தில் அந்த ஓலைச்சுடிகள்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை விட சிறியதாக எடுத்துக்கிட்டா கூட போதும். எடுத்த அப்புறம் அந்த ஓலையிலேருந்து எடுத்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலை பூஜை வேளையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே நெய்தீபம் ஏற்றி கிழக்கு முகமாக அமர்ந்து மஞ்சள் குங்குமம் அதற்கு 2 பக்கமும் அந்த ஓலைக்கு வைக்க வேண்டும். வெசி முடித்த அப்புறம் பூஜையில் வச்சுருங்க. கொஞ்சம் உதிரி பூ இருந்தால் அது மேலே போடுங்க. தூப தீப சாம்பிராணியெலாம் காமிக்கணும். காமிச்சு முடித்த அப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து 108 முறை ஜபம் பண்ணணும். பண்ணி முடித்த அப்புறம் அந்த மந்திரத்தை இந்த ஓலையில் எழுதணும். நீங்கள் யாரை வசனம் செய்ய நினைக்கிறீர்களோ அவர்களின் பெயரை குறிப்பிட்டு இந்த ஓலையில் அந்த மந்திரத்தை எழுத வேண்டும். இன்னி 7 நாள் நீங்கள் இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா நிச்சயமாக 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வசியம்னு சொன்னவுடனே பொதுவாக வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது, வசியம்னாக்க ஆணுக்கு பெண் வசியம் பண்ண வேண்டியது, பெண்ணுக்கு ஆண் வசியம் பண்ண வேண்டியது. அப்படி கிடையாது. இது வசியம்ங்கிற ஒரு முறை வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது வந்து கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லைனாக்கா அவங்க யூஸ் பண்ணலாம். கணவன் சரியில்லைனாக்கா மனைவி யூஸ் பண்ணலாம். மனைவி சரியில்லைனாக்கா கணவன் யூஸ் பண்ணலாம். மனைவி சரியாக என்மேல் அன்பு காண்பிப்பதில்லை, என்னை சரியாக கவனிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா கணவன் யூஸ் பண்ணலாம். அண்ணன் தம்பிங்க யூஸ் பண்ணலாம். என் அண்ணன் கூட பாசமாக பழகினா திடீர்னு விரோதம் வந்துடுச்சு, அவர் எங்கிட்ட பேசறதில்லை, எங்களை விட்டு பிரிஞ்சிருக்காருனாக்கா நீங்கள் இந்த முறையை யூஸ் பண்ணலாம். அக்காங்க கூட இதாவது ஏதோ ஒன்று பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்ச உறவுகளை மீண்டும் சேர்க்கக்கூடிய ஒரு முறை வசிய முறை. இது வந்து ஆண் பெண் பெண் ஆண் அதுலேயே சுற்றி சுற்றி வரும் அங்கே சில பேர், அப்படிலாம் கிடையாது. வசிய முறைங்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சில பேருக்கு ஓனர் சரியாக இருக்க மாட்டாங்க கம்பெனியில், ஸ்டாஃப் வந்து ஓனரை வசியம் பண்ணுறதுக்கு இந்த முறையை யூஸ் பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு வசியம்னாலே உடனே வந்து ஆண் பெண் அப்படியே அந்த ஒரு கண்ணோட்டத்துலேயே நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. வசியங்கிறது வந்து ஒரு பொதுவானது. பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்மளை விட்டு பிரிந்தவர்களை நம்முடன் சேர்ப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு முறை, இது மாந்திரீக முறை, அவ்வளவுதான். காதலன் காதலி நல்லா ஒன்றா பழகின்றிருப்பாங்க, திடீர்னு அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க வாழ விருப்பமாக இருந்தால் அவங்க இந்த முறையை பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். வேறு எதுவும் கிடையாது. வசியம்ங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு முறை தான் அது. இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, அண்ணன் தம்பி ஒற்றுமை, ஓனர் சரியில்லைன்னா ஓனர் பேர் எழுதி அவரை வசியம் பண்ணலாம், காதலன் காதலி பண்ணிக்கலாம், இந்த முறையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு மந்திரம், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். நாங்கள் குறிப்பிட்டபடி அது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை அந்த ஓலைச்சுவடியில் எழுதணும். பனை ஓலையிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த குச்சியினால் எழுதணும். இதுக்கு பயன்படுத்த வேண்டிய மை என்ன தெரியுங்களா, 2 தர்பை. இந்த 2 தர்பங்களை எடுத்து நம்ம நெய் விளக்கு ஏற்றிருக்கோம் இல்லையா, அதில் லேசாக கறக்கிட்டு அப்புறம் நெய்யில் கொஞ்சமாக கீழே ஒரு தட்டில் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் டச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா மை மாதிரி ஆகிடும். அதில் இந்த பனையோலோட கூச்சியை எடுத்து டச் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கிற மந்திரத்தை அதில் எழுதணும். நின்று நிதானமாக எழுதணும். சில பேருக்கு இந்த தர்பை புல்லெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது, தர்பை புல்லெல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யோசனைலாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் கருப்பு மை பேனா கொண்டு கூட எழுதலாம். கருப்பு மை அந்த மார்க்கர் பெண் மாதிரி இருந்ததுனாக்கா நான் ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி எழுதணுனாக்கா அழியாது. எழுத்து பிழை இல்லாமல் நின்று நிதானமாக எழுதுங்க. தர்பை புல் வசிய மையில் அந்த பனைவுல குச்சியை வச்சு யூஸ் பண்ணி கூட எழுதலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஸ்கெச் பென் யூஸ் பண்ணி கூட எழுதலாம். கருப்பு மை ஸ்கெச் பென், அதாவது மார்க்கர் பென், சின்ன பெண்ணாக இருக்கணும். அந்த ஊக்கம் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தால் எழுத்து நல்லா தெளிவாக அதில் அந்த பனைவுலையில் எழுத முடியும்.
இப்படி எழுதி முடித்த அப்புறம் இதே இந்த நம்ம என்ன மந்திரம் எழுதியிருக்கோமோ அதை வந்து நீங்கள் 108 முறை சொல்லணும். ஒரு நாள் சொன்னால் போதும், அந்த ஓலையை எடுத்துகிட்டு நீங்கள் பூஜையில் வச்சாலும் வச்சுருக்கலாம், ஏன்னா எடுத்து உங்கள் பீரோக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இல்லாத போது யாராவது பிரித்து எரித்து பார்த்தாங்கனாக்கா ப்ராப்ளம் வரும். அதனால் பூஜை நேரத்தில் மாத்திரம் ஒரு நாள் அங்கே வச்சுக்கோங்க. மற்ற நாள் அப்படியே பத்திரமான ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு மாதிரியான இடத்துல வச்சுட்டு வெறும் மந்திரம் மாத்திரம் நீங்கள் 108 முறை ஜபம் பண்ணால் போதும். எண்ணி 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க, 100% ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா இன்னொரு ஒரு 7 நாள் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள், ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. அது சில தடங்கல்கள்லாம் வரலாம், உடனே சில பேருக்கு முடியாத வேலை. அப்படி இல்லைனாக்கா இன்னொரு ஒரு 7 நாள் ட்ரை பண்ணுங்கள். 108 முறை ஜபம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது உங்களுக்கு. இப்படி ஜபம் பண்ணிவிட்டு முடித்த அப்புறம் அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கால் படாத இடமாக பார்த்து, யாரும் தோண்டி பார்க்க மாட்டார்கள் இந்த இடத்தில், யாருமே இனிமேல் தோண்ட மாட்டாங்கிற ஒரு இடமாக பார்த்து ஒரு அடிக்கு குழி தோண்டி புதைச்சிருங்க. புதைச்சி முடித்த அப்புறம் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். மந்திர ஜபம் பண்ணும்போது கிடைக்காத எஃபெக்ட்டு 7 நாள், அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் பண்ண போகிறோம், அதுலேயும் கிடைக்கலனாக்கா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு கால் படாத இடமாக இருந்து ஒரு அடி இடம் குழி தோண்டி அதில் புதைச்சிட்டிங்கனாக்கா நிச்சயமாக புதைச்ச நாள்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மந்திர ஜபம் பண்ணிகிட்டு தான் இருக்கணும். பண்ண உங்களுடைய காரியம் 100% சக்ஸஸ் ஆகும். இப்போ மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் நமோ வாசுதேவாய. பெயர் வசிய வசிய குரு குரு ஸ்வாகா. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம், அனுபவத்தில் கண்டது. ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை, நல்ல பலன் தரக்கூடிய ஒரு முறை. இது பழங்காலங்களில் பயன்படுத்திய ஒரு முறை. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினாக்க நிச்சயமாக உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். இந்த ஓலை சுவடி முறையை பயன்படுத்தின அப்புறம் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். நண்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எளிமையான வசிய முறைகள் பல நம்முடைய பதிவில் இருந்தால் கூட இந்த வசிய முறையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு முறை இது. 2 வேப்பில் இருந்தால் போதும், 1 மார்க்கர் பென் இருந்தால் போதும், நீங்கள் எளிதாக யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணலாம். அதில் எந்த விதமான தடையோ தடங்களோ வராது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது. இது வந்து ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம். ஒரு ஆணுக்கு கூட வசியம் பண்ணலாம், பெண்ணுக்கு கூட ஒரு பெண் வசியம் செய்யலாம். கணவன் மனைவி வசியம், குடும்ப ஒற்றுமைக்கு, நண்பர்கள் ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு 4 கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் 7 இல்லைனா 8 மேலே பண்ணணும். 2 வேப்பில நல்லா பச்சை பசையில் இருக்கிற 2 வேப்பிலையே வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும். கீழே விழுந்ததெல்லாம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மார்க்கர் பெண்ணவால் ஒரு இலையில் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரோட பேரை அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே எழுதுங்க. 2 இலையில் உங்களுடைய பேரை எழுதுங்க. எழுதி 2 பேரும் ஒன்றா சேர்கிற மாதிரி மடித்து வச்சு சுருட்டி வச்சுக்கோங்க. சுருட்டி வச்ச அப்புறம் அதை வலது கை உள்ளங்கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் 29 முறை ஜபம் பண்ணால் போதும். இந்த 29 முறை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இலையில் பேர் எழுதும்போது, பெண்ணோட பேர் எழுதும்போது அந்த பெண்ணோட பேரை 7 சொல்லி 3 ஊதி விடுங்க. உங்களுடைய பேரை எழுதும்போது உங்களுடைய பேரை சொல்லி 7 சொல்லி 3 ஊதி விடுங்க. ஊதி வச்ச அப்புறம் அதை ரெண்டையும் சேர்த்து மடித்து வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். சுருட்டிக்கோங்க. சுருட்டி வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துக்கிற மந்திரத்தை 29 முறை ஜபம் பண்ணி நீங்கள் 3 அதில் ஊதி விட்டுட்டு ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல, மறைவான இடத்துல வச்சுருங்க, கீழே வைக்காதீங்க. மறுநாள் காலையில் இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, 4 தெரு கூடுற இடமா பார்த்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம். இல்லைன்னா 4 சாலைகள் கூடுற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். அப்படி முடியாதவங்க புதைக்கலாம், ஏதாவது ஒரு கால் படாத இடமா பார்த்து இதை புதைச்சிடலாம். வீட்டில் பூந்தொட்டி இருந்தாலும் அதுக்குள்ளே புதைக்கலாம். இதுக்குண்டான மந்திரம் வந்து யா ஹல் ஹலீம், யா ஹல் ஹலீம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 29 முறை ஜபம் பண்ணால் போதும்.
பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் சொன்ன முறைகளை பின்பற்றுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு முறை முயற்சி பண்ணலாம், ரெண்டு மூணு முறை கூட முயற்சி பண்ணலாம். ஒரு நபர் ரெண்டு மூணு பேரை வசியம் பண்ணுறது கூட இந்த முறையை பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு தமிழ் நஞ்சங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த வசிய தயத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் அதிகமான பலன் தரக்கூடிய ஒரு தயத்து இது. இந்த தயத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செப்பு தகடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செப்பு தகடு நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தாயத்தில் போகிறதுக்குள்ள உள்ள போகிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் விபூதி, ஒரே ஒரு கிராம்புங்க, அவ்வளோதான். இந்த மூணு ஐட்டம் தான் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த வேலை வந்து நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம். அமாவாசை அன்னைக்கு பண்ணிங்கனாக்கா நல்லா எஃபெக்ட் இருக்கும். சப்போஸ் அமாவாசை அன்னைக்கு பண்ண முடியலனாக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்பு தகடு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கட் பண்ணி எடுத்த உடனே பசும் பால், காய்ச்சாத பாலில் பசும் பாலில் கொஞ்சமாக எடுத்து அதில் இது கொஞ்சம் நேரம் போட்டுருங்க. இது ஒரு பத்து நிமிஷம் அது உள்ளே இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் போயிடும், அதில் பால் நிவர்த்தி செஞ்சிடும். எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் பால் வந்து இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடும். அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். அந்த பாலில் இந்த செப்பு தகடு உள்ளே போகிற மாதிரி கொஞ்சமாக போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா நல்லா எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிடலாம், யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து இந்த வேலையை வந்து எப்போ பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, அமாவாசை அன்றைக்கி பார்த்துக்கோங்க. அமாவாசை அன்றைக்கி பண்ணுறதா இருந்தால் டைமிங் பார்த்துக்கோங்க, சுக்கிரவரியாக இருக்கணும், அது எப்போ வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நேரங்காலம் பார்த்துட்டு பண்ணணும். கிழக்கு முகமாக அமர்ந்து நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றிட்டு சாம்பிராணி ஏற்றிட்டு ஊதுபத்தி ஏற்றிட்டு இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு. வெறும் மந்திரம் தான் இதில் எழுதப்படுறோம். இந்த தாயத்தினால உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சர்வஜன வசியமாகும். ஆண் வசியம், பெண் வசியம், இது பெண்கள் கூட செஞ்சு கட்டிக்கலாம். இது ஆண் வசியமாகும், பெண் வசியமாகும், ஜனங்கள் வசியமாவாங்க. தன ஆகிஷனம், பண ஆகிஷனம் ரெண்டுமே வரும் உங்களுக்கு. பண வரவு, தன வரவு, பொன் ஆபரண சேர்க்கை ஏற்படும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், தோல்விங்கிறதே இருக்காது. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு மந்திரம். எல்லாவற்றையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு தாயத்து தான் இந்த தாயத்து. எல்லாவற்றிற்கும் வசியம் செய்யக்கூடிய ஒரு தாயத்து இது. இந்த மாதிரி ஒரு தாயத்தை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் காமிக்கிறேன். நான் சொன்ன முறைகளில் இந்த பாலெல்லாம் எடுத்து முடிச்சப்பறம் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து எழுதும்போது நீங்கள் என்ன வேலை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை நினச்சிக்கிட்டே நீங்கள் எழுதணும். நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு எழுதுனாக்கா அது அப்படியே இதில் போய் உக்காந்துடும். உங்களுக்கு என்ன வேலை ஆகணும், எனக்கு பணம் வரும் வரணும், எனக்கு தன வரும் வரணும், எனக்கு பெண் வசியமாகணும், எனக்கு ஆண் வசியமாகணும், எனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும், அந்த மாதிரி ஏதாவது என்ன உங்கள் மனசில் தீராத ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகளை நினச்சிக்கிட்டு இந்த தகடில் அந்த மந்திரத்தை எழுதணும். இப்போ அந்த மந்திரத்தை இது இதில் நான் எழுதுகிறேன்னா, இப்போ ஓம் வசி வசி ஜெகத் வசி வசிய நமக. ஓம் வசி வசி ஜெகத் வசி வசிய நமக. எழுதி முடிச்சப்பறம் இங்கே ஸ்வஸ்திக் பண்ணணும். ரெண்டு இடத்துலையும் ஸ்வஸ்திக் போட தெரியாதவங்க நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் போடுங்க.
ஸ்வஸ்திக் போட்டு நாலு இடத்துல புளி வைக்கணுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி வச்சு பண்ண அப்புறம் இதை நீங்கள் லாவகமாக நின்று நிதானமாக சுருட்டுங்க. அவசரப்படாதீங்க. எழுதும்போது எழுத்து பிள்ளைலாம் இருக்கக்கூடாது, கீழே விழக்கூடாது, தகடுலாம் ஓட்டெல்லாம் விழக்கூடாது. மை தீர்ந்து போன பேனால் தான் எழுதணும். உங்கள்கிட்ட வசியமாக இருந்தால் வசியமாக தடிக்கலாம். இதில் சுருட்டி முடித்தப்புறம் மஞ்சள் நூல் அல்லது சிகப்பு கலர் நூல் அல்லது வெள்ளை நூல், இந்த மூணு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து மஞ்சள் நூல் எடுத்துருக்கேன். பண்ணி முடிச்சப்பறம் இந்த கிராம்பு எடுத்துக்கோங்க. தலை இருக்குது பார்த்தீங்களா, அது தலை ஃபஸ்ட்டு உள்ளே போகிற மாதிரி போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. தயத்தை வந்து மரம் இருக்கிற தயத்தை பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லது உங்களுக்கு. இந்த கிராம்பு வந்து இப்படி தலை உள்ளே போகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தயத்தை போடுங்க உள்ள. கொஞ்சம் விபூதி எடுத்து மோதிர விழாத போடுங்க. போட்டு முடிச்சப்புறம் அரைக்க போடுங்க. இதில் இப்போ மூடிடுங்க. அரைக்க போட்டு போட்டாச்சு, இப்போ மூடிடுங்க. இப்போ தயத்தை ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து சிகப்பு கயிறில் கட்டலாம், கழுத்தில் கூட கட்டலாம், இடுப்பில் கூட கட்டலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த வேலை முடிச்சுட்டு பூஜையில் வைங்க. பூஜையில் வச்சுட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச பயந்து நான் கொடுத்துட்ற வசிய மந்திரத்தால் ஒரு 11 முறை நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சுருக்கிற பலகாரம் ஏதாவது ஸ்வீட்டு மாதிரி இருந்தால் இருந்ததுனாக்கா இதுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாம்பிராணியில் காமிச்சிட்டு அணிஞ்சிக்கலாம். இது எல்லா மக்களையும் வசியம் செய்யக்கூடிய, நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் உங்களுக்கு கிட்ட வசியமாகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பு. இதை செஞ்சு போடுங்க, எல்லாமே நல்லதாகும். அதுக்கப்புறம் அந்த மந்திரம் கொடுத்துருக்க மாதிரி தான் டெய்லி 11 முறை சொல்லுங்கள் வீட்டில். பூஜை நேரத்தில் 11 முறை சொன்னீங்கன்னாக்கா இந்த பவர் கூலிண்டே வரும். ஏன்னா உள்ள செப்பு தகடில் நம்ம மந்திரம் எழுதி வச்சுருக்கோம், விபூதியும் போட்டிருக்கோம், கிராம்பும் போட்டிருக்கோம். எல்லாமே வசிய சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள். அந்த மூணும் இது உள்ளே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நிறைய எஃபெக்ட் நிறைய அதிகமாக கிடைக்கும். இது உங்கள் உடம்புலேயே இருக்கிற ஒரு பொருள் இது. அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் மந்திர ஜபம் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே உங்களுடைய எல்லா வேலையும் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை டெய்லி சாமானை போடுறவராக இருந்தால், நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் போடுறதா இருந்தால் இந்த தயத்தை கொஞ்சம் நேரம் காமிங்க. கழுத்தில் கட்டிருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து அப்படியே சாம்பிராணியில் காமிங்க. அப்படி இல்லைனாக்கா புதன்கிழமை இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட காமிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்தேனாக்கா இந்த மந்திரத்தை மாத்திரம் 108 முறை பண்ணுங்க. ரொம்ப சின்ன மந்திரங்க, நீங்கள் டெய்லி பண்ணால் கூட நல்ல எஃபெக்ட் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா 11 முறை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி இதுக்கு பவர் ஏற்றிக்கோங்க. இது எப்போ இது 5 வருஷம் வரைக்கும் இதுக்கு பவர் இருக்கும். 5 வருஷம் மினிமம், 3 வருஷம் மேக்ஸிமம், 5 வருஷம் வரைக்கும் இதுக்கு பவர் இருக்கும். தாயத்து நல்லா இருக்கணும். உள்ளே இல்லை தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கோசம் நம்ம தரக்கெல்லாம் போட்டிருக்கோம். தாயத்து போட்டு நல்லா டைட்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் இந்த தகடு உங்களுக்கு வேலை செய்யும். ஆகிய நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்க, அவங்களும் இந்த பதிவை கண்டு பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மந்திரங்கள்லாம் சீக்கிரமாக சித்தியாகிறதுக்கு நாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம மந்திரம் ஜபம் பண்ண உட்காரும்போது நம்மளுடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அந்த மந்திரம் ஜபம் பண்ணுறதுல தான் இருக்கணும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் நம்ம பண்ணணும். வேறு எதுலேயும் நம்ம மனசை எதிரடிக்கக்கூடாது. மந்திரம் 10 முறை பண்ணால் கூட அந்த 10 முறை ஜபம் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அந்த மந்திரத்தில் தான் இருக்கணுமே ஒழிய வேறு எதுலேயும் போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்பர் 1. 2வது வந்து முக்கியமானது வந்து நாம் என்ன நினச்சிக்கிட்டே மந்திர ஜபம் பண்ணுறோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசியமை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வசியமைக்கு நாம் உரு ஏற்றணுன்னாக்கா அதுக்குண்டான மந்திரம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த வசியமையை தயார் பண்ணி நாம் அந்த மந்திரத்தை உருவேற்றும் போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே, நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அந்த மந்திர ஜபத்தில் தான் இருக்க வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் மனதில் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணும் பட்சத்தில் அதற்கு உண்டான 100% பலனை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் மந்திர ஜபம் பண்ணும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வேறு ஏதாவது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அதில் மயிலில் போய் பதிவாகும். உதாரணத்துக்கு யார் கூடியாவது நீங்கள் சண்டை போகிறீங்க, மந்திர ஜபம் பண்ணும்போது சண்டை போகிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஒரு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சுனாக்கா நீங்கள் மந்திர ஜபம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நேராக அந்த மாதிரி போய் அந்த மயிலில் தான் உட்காரும். அப்படி உட்கார பட்சத்தில் நீங்கள் அந்த மை வைக்கும்போதெல்லாம் அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அந்த மை வைக்கும்போதுலாக்கா அந்த மைண்டிலலாம் அந்த சின்ன தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சிலை வடிக்கிறாரு. சிலை கல் சிலை வடிக்கிறவர் தன்னுடைய மனசில் என்ன ஓட்டம் ஓடின்னு இருக்கோ அதுதான் அந்த சிலையில் போய் பதிவாகும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அதனால தான் இந்த வீட்டு வாசலில் சிலை வைக்கிறவங்களாம் அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் ஒரு அரிசிக்குள்ளே உட்கார வச்சு 48 நாட்கள் ஒரு மண்டலம் உட்கார வச்ச அப்புறம்தான் அதை கொண்டாந்து பிரதிஷ்டையே பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சிலையை வடித்தவர் மனசில் என்னென்ன எண்ணங்கள் ஓடி இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. அவர் அந்த எண்ண ஓட்டங்களோடு அந்த சிலையை வடிக்கும்போது அந்த சிலைக்குள்ளே போய் அது பதிவாயிடும். அப்படியே அப்படி நல்லது நினச்சிருந்தாக்கா நல்லது பதிவாகும். கெட்டது அவர் வீட்டில் நடக்கிற அந்த சண்டை சச்சரவுகள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் நினச்சிட்டே அவர் சிலையை வடிச்சிருந்தானாக்க அதுக்குள்ளே போய் அந்த சிலைக்குள்ளே போய் இவருடைய எண்ணங்கள்லாம் போய் உக்காந்துரும். அந்த சிலையை கொண்டாந்து நம்ம வீட்டு வாசலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணோன்னாக்கா அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நாமளும் பட வேண்டியிருக்கும். அதனால தான் அதை கொண்டு போய் கோயிலில் வச்சு 48 நாட்கள் ஒரு மண்டலம் அரிசிக்குள்ளே உட்கார வச்சு 48 நாள் முடிஞ்ச அப்புறம் நம்ம வீட்டு வாசலில் கொண்டாந்து பிரதிஷ்டை நல்ல நாளாக முகூர்த்த நாளாக பார்த்து பிரதிஷ்டை பண்ணுறோம். அது காரணமே அதுதான். அந்த சிலையில் இருக்கிற அந்த தோஷங்களெல்லாம் அந்த அரிசியை வளைச்சி விட்டுரும். அதே மாதிரி மந்திர ஜபம் பண்ணும்போது சாதாரண தரையில் உட்காந்து அமர்ந்து பண்ணக்கூடாது. ஒரு பாய் போட்டு கூட நீங்கள் இப்போ உட்காந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பூமிக்கு அந்த புவியீர்ப்பு சக்தி அதிகம். அந்த காலத்துலலாம் சாப்பிட உக்காந்தோம்னாக்கா பழக மேலே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. வெறும் தரையில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த புவியீர்ப்பு சக்தியில் நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் வலிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பூமிக்கு இருக்குது. அதனால தான் தரையில் உட்காந்து சாப்பிடாதீங்கன்னு சொன்னது காரணமே அதுதான். மந்திர ஜபங்களும் அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு பழக மேலே உட்காந்து பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கு உண்டான 100% பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். ரிஷிகள், முனிவர்கள்லாம் வந்து புளித்தோல் மேலே உட்காந்து பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க 10 வாட்டி மந்திர ஜபம் பண்ணாலும் அந்த 10 வாட்டி பண்ண மந்திர ஜபத்துக்கு உண்டான பலன்களை 100 வாட்டி பண்ணால் எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதுக்கு உண்டான பலனை அந்த புளித்தோல் அவங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தோல் புளித்தோல். அதனால தான் நிறைய ஞானிகள் ரிஷிகள்லாம் அந்த காலத்தை புளித்தோலை தான் யூஸ் பண்ணாங்க. இந்த காலத்தை நம்மளால் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. பலகை மேலே உட்காந்து பண்ணாலே போதும். அதுவும் ஆத்மார்த்தமாக பண்ணணும். அப்போ தான் அதுக்கு உண்டான முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணங்களை அழைய விட கூட கண்டிப்பாக எண்ணங்களை அழைய விடக்கூடாது. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் என்ன நோக்கத்தோடு அந்த மந்திர ஜபம் பண்ணுறீங்களோ அது போய் அந்த மயில போய் அப்படியே பதிவாகும். அதனால் நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க, அவங்க கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்கன்னாக்கா அந்த எண்ண ஓட்டத்தை ஜோதி வடிவாக உங்கள் நெற்றி புருவத்தின் மத்தியில் கொண்டு வந்து கையில் ருத்ராட்ச மாலை வச்சுக்கிட்டு அந்த ருத்ராட்ச மாலை மேலே ஒரு துண்டை போட்டு மூடி
ஆத்மார்த்தமாக ஒரு 10 வாட்டி சொன்னால் கூட உங்களுக்கு பலன் கிடச்சிரும். நீங்கள் எண்ணங்களை அலைப்பாய விட்டுட்டு தீய எண்ணங்களோட பண்ணினாக்கா சுத்தமாக அந்த மந்திரத்துக்கு பலன் கிடைக்காது, அந்த மைக்கும் பலன் கிடைக்காது. இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை. அதனால தான் இந்த பதிவில் இந்த முக்கியமாக இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாமரத்தை கொண்டாந்து நம்ம மாமர கண்ணை கொண்டாந்து நாங்கள் நம்ம வீட்டு வாசலில் நம்ம நடுறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை பாதுகாத்து தண்ணி ஊற்றி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அது வளர்ந்து முடிஞ்ச அப்புறம் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்த அப்புறம் அதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பராமரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது தனக்குத்தானே வருடத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ கனிகளை நமக்கு கொடுத்து விடும். அந்த மாதிரி தான் மந்திர ஜபங்களும் மந்திரங்களை சித்தி செய்வதும். நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணி கான்சன்ட்ரேஷனோடு பண்ணி சித்தி பண்ணிக்கிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அந்த மந்திரம் உங்களுக்கு கை கொடுத்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மந்திரம் ஏன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஜபம் பண்ணாலும் அதுக்கு உண்டான பலன்களே அந்த மந்திரம் உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதனால் மந்திரங்கள் சித்தி பண்ணுறதுங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கும். இல்லைன்னு சொல்லலை, ஒரு சில மந்திரங்கள் 1,00,000 ஒரு முறை பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சில மந்திரங்கள் 10,000 முறை, ஒரு சில மந்திரங்கள் 8,000, ஒரு சில மந்திரங்கள் 5,000, சில மந்திரங்கள் 1,008, இப்படி விதவிதமாக இருக்குது. அந்த மந்திரங்களை பொறுத்து தான் உருவேற்ற வேண்டும். ஏன்னா அப்போ தான் அந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லி வச்சதுன்னா நாங்கள் சொல்கிறோம். இது நாங்களாக சொல்கிறது கிடையாது. அந்த காலத்தில் சித்தர்கள் அனுபவப்பட்டு அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மந்திரத்தை இவ்வளோ தூரம் பண்ணால் தான் இந்த மந்திரம் சித்தியாகும்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடிகளை எழுதி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம கொடுக்கறது. இந்த மந்திரத்தை நீங்கள் 1,00,000 ஜபம் பண்ணுங்கள், உங்களுக்கு சித்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் பழகிடுச்சுனாக்கா மந்திரம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிடும். இப்போ மாமன்னன் ராவணன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1,000 வருஷம் ஜபம் பண்ணப்புறம் தான் சிவபெருமானே அவருக்கு வரங்களே கொடுத்தார். அவ்வளோ பெரிய ஒரு மாமன்னன் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமைனாக்கா நம்ம சாதாரண மனுஷர்கள் நமக்கு ஒரு மந்திரம் சித்தி ஆகணுன்னாக்கா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதனால தான் இந்த மந்திரங்களை சித்தி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நம்ம கஷ்டப்பட்டு மந்திரங்களை ஜபம் பண்ணி சித்தி பண்ணிக்கிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இருக்கு. அதே மாதிரி தான் இயந்திரங்களும், வசிய இயந்திரங்களாக இருக்கட்டும் இல்லை தன ஆகிஷ்ண இயந்திரங்களாக இருக்கட்டும், அதுக்குண்டான மூல மந்திரத்தை நம்ம ஆத்மார்த்தமாக ஜபம் பண்ணால் தான் அந்த இயந்திரத்துக்கே பவர் வரும். வசிய இயந்திரமாக இருக்கட்டும், வசிய தாயத்தாக இருக்கட்டும், தாயத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம தகடு கீறி வரைஞ்சி உள்ளே வச்சுருப்போம். இல்லை தன ஆகிருஷ்ண இயந்திரம் பணவரவை உண்டாக்கக்கூடிய இயந்திரங்கள் கூட இருக்குது, அதுக்குன்னு உண்டான மூல மந்திரங்களும் இருக்குது. எந்த விதமான இயந்திரங்களாக இருந்தாலும் அதுக்குன்னு மூல மந்திரம் தனியாக இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் 100% ஆத்மார்த்தமாக எந்தவித தடங்களும் ஏற்படக்கூடாது, அந்த அளவுக்கு நியமம் நிஷ்டையோடு ஜபம் பண்ணினாக்கா அந்த பவர் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கூடிடும். ஒரு வாட்டி அதுக்கு அந்த பவர் வந்துருச்சுனாக்கா அந்த இயந்திரத்துக்கு அதுக்கப்புறம் அது தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் மந்திர ஜபம் கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதனுடைய நல்ல வேலைகளை அது தானாக உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கும். அதனுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே கிடச்சுட்டே தான் இருக்கும். அதனால் மந்திர உருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய சக்ஸஸ் எல்லாமே வசியமையாக இருக்கட்டும், இயந்திரங்களாக இருக்கட்டும், வசிய விபூதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு மூல மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் தயவு செஞ்சு ஆத்மார்த்தமாக நியமம் நிஷ்டையோடு 100 தடவை சொன்னால் கூட நின்று நிதானமாக பண்ணுங்கள். மனசை அலைப்பாய தயவு செஞ்சு விடாதீங்க. ஏன்னா ரிஷிகள் முனிவர்கள்லாம் காடுகளை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே அந்த காலத்தில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க காடு மலை மேடுகளை நோக்கி தவம் பண்ணுறதுக்கு போனாங்க. நம்மளால் அப்படிலாம் போக முடியாது. நம்ம 10 வாட்டி பண்ணால் கூட கான்சன்ட்ரேஷனோட 100% நம்மளுடைய எண்ணங்கள் பூரா அந்த மந்திரத்தில் தான் இருக்கணும். நம்முடைய ஆசைகள் நம்ம எதை குறிக்கோளாக வச்சு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டே பண்ணணுமே ஒழிய மற்ற எண்ணங்களை ஊடுருவாக விடவே கூடாது. அப்படி விட்டிங்கனாக்கா அந்த மந்திரோட ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். 2வது, மந்திரத்தை மனசுக்குள்ளே பண்ணால் 100% பலன் கிடைக்கும்.
உதடு அசைவோடு நீங்கள் பண்ணிங்கனாக்கா 50% தான் கிடைக்கும். கத்தி சொன்னீங்கனாக்கா 25% தான் கிடைக்கும். அதனால் மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது மனசுக்குள்ளே நினச்சிட்டே பண்ணுங்க போதும். ருத்ராச்சம்மாலையை கொண்டு மனசுக்குள்ளே நினச்சிங்கனாக்கா அதனுடைய பவரே பயங்கரமாக இருக்கும். அதுக்கு உதட்ட அசைவுகளை கூட நீங்கள் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கனாலே பவர் ரொம்ப அபரிதமாக கூடும். இது ஒரு மந்திரம் சித்தி பண்ணக்கூடிய ரகசியங்களில் இதுவும் ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே மந்திர ஜபங்கள் பண்ணுற நாள் அன்னைக்கு கண்டிப்பாக போதை வஸ்துக்களை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. எந்த ஒரு போதை பொருளுக்கும் நீங்கள் போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னாக்கா அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகாது. நீங்கள் ஒரு மண்டலம் மந்திர ஜபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும், ஒரு வாட்டி பண்ணால் கூட போதும், இதை 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும், இல்லை ஞாயிற்றுக்கு ஒரு நாள் பண்ணால் கூட போதும். நீங்கள் பண்ணுற நாள் அன்றைக்கி மாத்திரம் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தே ஆகணும். அப்போ தான் அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மந்திரம் சித்தி ஆகாது. 48 நாளுங்கிறது ஒரு மண்டலம். அதை கண்டினியூஸாக நல்லா ஆத்மார்த்தமாக சுத்தபத்தத்தோடு இருந்து மந்திர ஜபம் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 100% பலனை அந்த மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் பெண்களுடனான தொடர்பு இருக்கக்கூடாது. அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் என்றைக்கு மந்திரம் சித்தி பண்ண உக்காரீங்களோ அன்றைக்கி மாத்திரம் நீங்கள் அசைவ உணவை கண்டிப்பாக தொடக்கூடாது. பெண்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நீங்கள் செய்கிற மந்திர ஜபங்கள் எந்த மாதிரியான மந்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சீக்கிரமாகவே சித்தி ஆகிடும். அதனால் நம்ம மந்திரம் சித்தி ஆகிற வரைக்கும் நம்மளுடைய உடல் மனசை எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சு நம்ம பண்ணோம்னாக்கா மந்திரம் சீக்கிரமாகவே நமக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு நம்முடைய எண்ணங்கள் ஆசைகளிலெல்லாம் இந்த மந்திரங்கள் தானாகவே நமக்கு நிறைவேற்றி கொடுத்துரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இடுமருந்து விலக மந்திரம். இடுமருந்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சிலர் வந்து இன்னொருத்தர வசியம் பண்ணுறதுக்கோ அல்லது தன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கோ பண்ணுற ஒரு இடுமருந்து. இடுமருந்துங்கிறது வந்து நான் ஏற்கனவே நான் நம்ம பதிவில் ஒரு போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம் உடல் அழுக்குகளை எடுத்து அதை வந்து ஒரு உணவு பண்டத்தில் சேர்த்து அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை ஜபிச்சு நம்ம இன்னொருத்தருக்கு சாப்பிட கொடுத்துட்டோனாக்கா அது நேராக போய் அவங்க வயிற்றுக்குள்ளே போய் உக்காந்துரும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது மறுநாள் காலையில் கழிஞ்சிடும். ஆனால் இது மாத்திரம் கழியாது, அப்படியே போய் பிடிச்சிக்கும், குடலில் போய் அப்படியே உட்காந்து அப்படியே பிடிச்சிக்கும். ரொம்ப மோசமான ஒரு முறை இது. இது வந்து ரொம்ப படாதப்பாடுபடுத்தும் அவங்கள. எப்போவுமே அவங்க நினைவாகவே இருப்பாங்க, அவங்கள மறக்க முடியாது. பித்து பிடித்தவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், பித்து பிடிச்சவ மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிடுவாங்க. இந்த இடுமருந்தோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வயிற்று வலி, வயிற்று உபிசம், கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு அப்படியே பெருசாக உப்பிடும், தேவையில்லாத இம்சைகள்லாம் உடம்பில் வரும், புளிச்ச ஏப்பங்கள்லாம் நிறைய வரும், தலை சுத்தும், ஒரு மைண்டு ஸ்டடியாகவே இருக்காது, ஒரு மாதிரியாக இருப்பாங்க அவங்க, எதுலேயும் அவ்வளோவா கவனம் செலுத்த மாட்டாங்க, ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, எதுலேயும் ஒரு கவனம் இல்லாமல், எதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ தானோன்னு வளர்ந்துட்டு இருப்பாங்க. கை கால் குடைச்சல், முதுகு வலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது இந்த இடுமருந்து. இது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். முதல்ல மருத்துவ ரீதியாக நம்ம வந்து போய் அணுகணும், டாக்டர் அணுகணும், இந்த மாதிரிலாம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மருத்துவ ரீதியாக எதுவுமே இல்லை, இவருக்கு நல்லா தான் இருக்கார், ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னால் மட்டும் ஒரு நல்ல மாந்திரிகரை அணுகிறது நல்லது. நான் மந்திரம் கொடுத்துருக்கேன், அது இடுமருந்து எடுக்கிறதுக்கு உண்டான முறையும் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு நல்ல மாந்திரிகரை அணுகினாக்கா அவங்க அதுக்குன்னு ஒரு முறைகள்லாம் இருக்குது, சில முறைகள்லாம் இருக்குது, சில மூலிகைகள், சில மூலிகைகளோட மருந்துகள்லாம் இருக்குது. நான் கொடுத்துருக்க முறையை பின்பற்றி சரியாயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாக்கா நல்ல மாந்திரிகரை போய் அணுங்கினா அவங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்னு தெரியும். சில மூலிகைகள் சில மந்திரங்களை பயன்படுத்தி அவங்க எடுத்துருவாங்க, அது 3 நாள் சாப்பிட கொடுப்பாங்க, 2 வேளை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 நாள் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா கொஞ்சம் ஒரு 3 நாள் வயிற்று போக்காக இருக்கும், வயிற்று வலி இருக்கும், உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்கும்,
அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். வயிற்றில் இருக்கிற மருந்தெல்லாம் வந்து மலம் மூலமாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, தெளிவாயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நான் நிறைய மந்திரங்கள்லாம் நம்ம பதிவில் கொடுத்துருக்கேன். அதை நம்ம நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் யாராவது நமக்கு செஞ்சால் கூட நமக்கு நம்ம உடம்புல ஒட்டாது. மரணாலே மலம் மூலமாக வெளியே வந்துடும், எல்லாம் இடுமருந்து வெளியே வந்துடும். தாயத்தை கொடுத்துருக்கேன், மந்திரங்கள் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஜபம் பண்ணால் ரொம்ப நல்லது, எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இந்த மாதிரி யாராவது நம்ம கெடுதல் செஞ்சாங்கனாக்கா அதெல்லாம் உடனே வெளியே வந்துடும். ஒன்று வாமிட் ஆகும், வாந்தி வழியாக வெளியே வந்துடும், வாந்தி எடுக்க வச்சிடும். அது இல்லைனாக்கா மறுநாள் நம்ம காலையில் லெட்டரின் போகும்போது அதில் வந்துடும் அது. அதனால் தாயத்து உடம்புல எப்போவுமே இருக்கணும். அதே மாதிரி நான் கொடுத்துருக்குற மந்திரங்களும் ஜபம் பண்ணால் எந்த பிரச்சனையும் எந்த விதமான கெடுதல்களும் நமக்கு நேராது. இது வந்து மந்திரம் கொடுத்துருக்கேன், அது வந்து டெய்லி 108 முறை 3 நாள் ஜபம் பண்ணோம். ரெண்டாவது வந்து கருப்பு அரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கருப்பு அரிசியை வந்து வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வைக்கணும். அந்த குக்கரில் எப்படி வேக வைக்கணுன்னாக்கா 5 சவுண்டு வரும், ஒரு 3 உருண்டை வரா மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பூஜையில் உட்காரும்போது காலையில் நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை வந்து 108 முறை ஜபம் பண்ணிங்கனாக்கா அந்த 3 உருண்டையும் சாமி படத்துக்கு முன்னாடி எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு, விநாயகரை குலதெய்வத்தை தான் வேண்டிக்கிட்டு 3 உருண்டையை சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணி 3 வேளை சாப்பிட கொடுக்கணும், காலையில் மத்தியானம் சாயங்காலம். இந்த மாதிரி 3 நாள் பண்ணிங்கனாக்கா அது உள்ளே இருக்கிற மருந்தெல்லாம் வெளியே வந்துடும், தானாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுலேயும் சரியாக இல்லைனாக்கா நீங்கள் மாற்றிக்கிறானுங்கிறது நல்லது. ஏன்னா இது எவ்வளோ நாளாக அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, எவ்வளோ நாளாக அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்குது, இது அவங்க கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, பார்க்கணும். எல்லாமே பார்த்துட்டு தான் பண்ணணும். நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சாதாரண முறை, இதுலேயே சரியாயிடுச்சுனாக்கா அண்ட 3 நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனாக்கா நல்லா மாந்திரிக்கிறானுங்கனாக்கா அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எல்லாமே செஞ்சு நல்லது பண்ணி கொடுப்பாங்க. நான் கொடுத்துருக்குற மந்திரத்தை வந்து காலையில் ஒரு 108 முறை, சாயங்காலம் ஒரு 108 முறை, 3 நாள் பண்ணால் போதும், மதியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கீங்களா, அது மாத்திரம் 3 வேளை கொடுத்துணும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாட்டி கொடுத்துருங்க, மதியானம் கொடுத்துருங்க, சாயங்காலம் ஒரு வாட்டி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னாக்கா சரியாயிடும், எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த அந்த அதுக்குண்டான மந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கேன், ஒரு சின்ன மந்திரம்தான் அது. ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் வயன மசி. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணி பண்ணி ஆத்மார்த்தமாக பண்ணி கிழக்கு முகமாக அமருங்க. இது வந்து புதன்கிழமை காலையில் பண்ணுங்கள், புதன்கிழமைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக சரியாயிடும். அப்படியும் சரியாகலனாக்கா நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மாந்திரிகளை, நேர்மையான மாந்திரிகரை அணுகுனீங்கனாக்கா அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொல்லைகள்லேருந்து விடுபடுறதுக்கு தாயத்து மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம செஞ்சு அணிஞ்சிக்கிட்டோம்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம எளிதாக தப்பிச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்க. இந்த பதிவை கண்டு அவங்களும் பயன்பெறட்டும், அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். யார் கண்டவங்க யாராவது எதனா திடீர்னு வந்து முன்ன பின்னா தெரியாத சாப்பிட விட எதனா கொடுத்தாங்கனாக்கா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சே நமக்கு நாம தலையில் மண்ணள்ளி போட்டுக்கூடாது, அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு உள்ளங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அனைத்து மந்திரங்களும் சித்தி பெற ஸ்ரீ சித்தி விநாயகர் வசிய மந்திரம். இந்த பதிவை இப்பொழுது நாம் காணலாம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஸ்ரீ விநாயகரை பூஜிக்காமல் அந்த காரியம் நிறைவேறாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதே சமயத்தில் நாம் எந்த மந்திரங்கள் ஜபம் செய்தாலும் அதற்கு முன்னர் ஸ்ரீ விநாயக பெருமானை பூஜிப்பது வழக்கம். அவரை பூஜித்து அவரை பிரார்த்தனை செய்து தான் நாம் எந்த ஒரு மந்திரத்தையும் செய்ய தொடங்குவோம். புதிதாக செய்ய தொடங்கும் அல்லது ஜபிக்க தொடங்கும் மந்திரங்களை கூட விநாயக பெருமனை வேண்டிக் கொண்டு தான் நாம் செய்வது வழக்கம். ஆனால் இப்பொழுது ஸ்ரீ சித்தி விநாயக மூல மந்திரத்தை இந்த பதிவில் காணலாம். இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும்.
ஸ்ரீ சித்தி விநாயகரின் மூல மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த மந்திரம் ஸ்ரீ அகத்திய மகாமுனிவரின் மந்திரவாள் என்னும் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் கிழக்கு முகமாக அமர்ந்து நெய்தீபம் ஏற்றி ருத்ராட்ச மாலை கொண்டு இந்த மந்திரத்தை 1008 முறை ஜபித்து சித்தி செய்து கொள்ள வேண்டும். விநாயகருக்கு படையலாக கொழுக்கட்டையும் அல்லது வெண்கொண்டை கடலையும் நைவேத்தியமாக படைக்கலாம். விநாயகருக்கு எப்பொழுதும் போல அருகம்புல் சாற்றி வழிபட வேண்டும். இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி ஓடி வரும். நீங்கள் செய்யும் மந்திரங்கள் எந்த மாதிரியான மந்திரங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு முழு பலனை தரும். அந்த மந்திரங்களை ஜபம் செய்வதற்கு முன் இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை கூறி துவங்கினால் நீங்கள் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபம் செய்தாலும் அது உங்களுக்கு சீக்கிரமாகவே சித்தி ஆகிவிடும். ஸ்ரீ சித்தி கணபதி மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் 1008 முறை ஜபம் செய்து சித்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி ஓடி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகையால் நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். இந்த பதிவை கண்டு அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.